போட்டிங்களா? ஆ, போலீஸ் சீருடை எதனால் அப்படி சொன்னீங்க? செவ்வாயோட முதன்மை என்ன? ஆ, டாக்டர். ரெண்டு பேரும் டாக்டர். இதில் தான் கொஞ்சம் குழம்புவீங்க, கொஞ்சம் கிட்ட வருவீங்க, ஆனால் கொஞ்சம் குழம்புவீங்க. திக்பலம் இல்லையா, செவ்வாய் சுபத்துவம் இல்லையா, பத்தாம் இடத்தோடு முதன்மை கிரகமான ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு முதன்மை கிரகமான செவ்வாய் தொடர்பு கொண்டா மருத்துவம் அப்புறம்தான் அடுத்தது. ரெண்டு நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதகத்தை போட்டிருந்தேன். அவருடைய ஜாதகத்திலையும் பக்தில் லக்னா இதுவர் செவ்வாய் சுபத்துவமாக இருந்தார். யூடியூப்பில் வந்து சில நேயர்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்களே, ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்களே, ராகுல் காந்தி ஜாதகத்தில் கூட யூடியூப்பில் சில பேர் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, மருத்துவத்துக்கும் பத்தாம் இடத்துல தானே செவ்வாய் சுபத்துவமாக இருக்கணும், இவர் ஏன் டாக்டர் ஆகலை? எந்த ஒரு விஷயத்திற்கும் மூன்று கிரகங்களின் தயவு தேவை. அது தொழிலாக இருக்கட்டும், ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், ஒரு விபத்தாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்திற்கும் குறைந்தபட்சம் மூன்று கிரகங்களின் தயவு இணைவு சேர்க்கை தேவை. அந்த கிரகம் அது வந்து ஒரு தொழிலாக இருந்தாலும் நிகழ்வாக இருந்தாலும் விபத்தாக இருந்தால் கூட, விபத்தாக இருக்கிறதுக்கும் செவ்வாய் சனி ராகுவோட தயவு தேவை. நீசமாகி இருக்கின்ற ஒரு பாபகிரகம், நீசமாகி திக்பலமாகி இருக்கின்ற ஒரு பாபகிரகம், நீசமாகி திக்பலமாக இருக்கின்ற ஒரு பாபகிரகம் ஆட்சி உச்சத்திற்கு விட அதற்கு நிகரான நல்ல பலனை செய்யும். பாபகிரகங்களுக்கு மட்டுமே சொல்லப்பட்டது திக்பலம், சுபகிரகங்களுக்கு ரெண்டாம் பட்சம்தான். ஷட்பலத்திலையும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் கிளாஸில் சொல்லிட முடியாது, வருடக்கணக்காக பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள்.